ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஃப் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டேஸ்டியான சாஃப்டான லட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கின புழுங்கல் அரிசியை பயன்படுத்தி நல்லா சூப்பராக டேஸ்டியாக வந்து செய்ய போகிறோங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க. இப்போ இந்த லட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உடச்சும் காமிக்கிறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அரிசியில் தான் இந்த லட்டு செஞ்சோன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பொருள்லாம் சேர்த்துருக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான சாஃப்டான லட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த புழுங்கல் அரிசியிலே ரெண்டு விதமான அரிசி இருக்கும். இட்லிக்குன்னே அரைக்கக்கூடிய அந்த குண்டு குண்டான அரிசி, சாதத்துக்கு வடிக்கக்கூடிய அந்த நீட் அரிசி இருக்கும் பாருங்கள். நீங்கள் ரெண்டு அரிசியில் எது வேணாலுமே வந்து எடுத்துக்கலாங்க. அப்படி ரேஷன் அரிசியில் உங்களுக்கு செய்யவே இருப்போம்னா நீங்கள் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரேஷன் அரிசியில் பச்சரிசியில் கூட இந்த லட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரேஷன் அரிசியில் அந்த ஸ்மெல் இருக்கும் பாருங்கள், அதனால் ஒரு மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி இதுமாதிரி அரிசி நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாங்க. சுத்தமாக அந்த ஸ்மெல் வந்து வரவே வராது அந்த லட்டுல. இந்த ரேஷன் அரிசியில் தான் செஞ்சோன்னு கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்ததுங்க. இப்போ இந்த அரிசியை மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒட்டை வடிச்சிட்டு இதுமாதிரி பெரிய பிளேட்டில் இருந்தால் அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாங்க. அப்புறம் இந்த லட்டு பண்ணுறதுக்கு அதிகமான அளவுகள் அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெள்ளை வேஷ்டியில் இந்த அரிசியை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பம் சேர்க்கவே கூடாதுங்க. நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்தினா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த அரிசியில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே நல்லா காஞ்சி வந்துடும். அதாவது ஃபேன் காற்றுல காய வச்சுட்டுனா ஒரு 15-20 நிமிஷம் கிட்ட ஆகும். அதனால் வெயிலே வந்து காய வச்சு எடுத்துக்கங்க, ஏன்னா லட்டு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ அந்த அரிசி நல்லா காஞ்சிட்டுற டைமில் வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசினா ஒரு கப் அளவுக்கு அச்சு வெள்ளத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக நுணுக்கிட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகுப்பதெல்லாம் வந்து தேவையில்லைங்க, திக்காக ஆகவே வேணாம், தண்ணி பதமாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அச்சு வெள்ளம், அப்புறம் அந்த உருண்டை வெள்ளம் இருக்கும் பாருங்கள், அதை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்குங்க. நல்லா தித்திப்பாக வேணால் 1.5 கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி பார்த்தீங்கன்னா வெயிலில் ஒரு 2 நிமிஷத்துலேயும் நல்லா ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு காஞ்சி வந்துருச்சுங்க. அதை ஒரு பேனில் போட்டு இந்த அரிசியை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசியை வறுக்கும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா அரிசி வந்து வறுபடுற அந்த வாசனை வந்து வரும். லேசாக வறுத்துட்டு இந்த லட்டு செஞ்சோம்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி அரிசி எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரணுங்க. அப்போ தான் லட்டு வந்து நல்லா வாசனையாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அரிசியில் செஞ்சாலும் கண்டே பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வறுத்தெடுத்த அரிசியை பார்த்தீங்கன்னா சூடாக இருக்கும்போது மிக்ஸி ஜாரில் சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வறுத்த அரிசி நல்லாவே வந்து ஆறிடுச்சுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு. இப்போ இந்த லட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த வறுத்த அரிசியும் ஏலக்காவும் நல்லா நைஸாக பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட குருணை இருக்கவே கூடாது. இந்தமாரி சளிச்சிட்டு செய்யும்போது லட்டு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையும், அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த குருணையாக இருக்க அரிசியை வந்து சேர்க்கவே வேணாம். இந்த குருணையாக இருக்கிற அந்த அரிசியை பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அரிசி உப்புமா இதுமாதிரிலாம் செய்வீங்க பாருங்க, அப்போ கூட இதை வந்து சேர்த்து நல்லா அந்த உப்புமா மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு இந்த அரிசி மாவை நல்லா நைஸாக வந்து சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் வந்து கரைச்சி எடுத்தோம் பாருங்க, அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 3 முந்திரி பருப்பை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக அந்தமாரி கலர் மாதிரி வந்தது அந்த லட்டு இனிப்புக்காக நம்ம வந்து வெள்ளம் கரைச்சி வச்ச பாருங்க, அதை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு சில வெள்ளத்தில் நிறையா வந்து டஸ்ட்டு இதுமாதிரிலாம் இருக்கும், அதனால் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணி வந்து கொதிக்கலாம் வைக்க தேவையில்லைங்க. உடனே பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து சளிச்சு வச்சோம் பாருங்கள், அந்த மாவு வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நீங்கள் அதிகமான குவான்டிட்டியில் லட்டு வந்து செய்யும்போது நிறையா அரிசி மாவு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி மாவு சேர்க்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்தமாரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அந்த அரிசி மாவு வேகிறதுக்கு அதிக நேரம் ஆகாதுங்க, இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அரிசி மாவு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ வந்து நம்ம கலந்துக்கிட்டே இருந்தால் ஃபஸ்ட்டு அல்வா பக்கமும் வரும், அப்புறம் அந்த பர்ஃபிலாம் செய்யும் பாருங்கள் அந்த பக்கத்தில் மாவு வெந்து வரும். நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கலந்துகிட்டே இருந்தோம்னா லட்டு பிடிக்கிற அளவுக்கு அந்த அரிசி மாவுலாம் வெந்து நல்லா திக்காகுங்க. இப்போ இதான் லட்டு பிடிக்கிறது கரெக்டான பக்கம். இந்த அளவுக்கு மாவு நல்லா வெந்து வந்ததும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. சூடாக இருக்கும்போது பிடிக்க வேணாம். இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைப்பு இருக்கிற அளவுக்கு சூடு வந்ததுமே இந்த மாவு வந்து இதுமாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு கையில் கொஞ்சம் கூட நெய் தடவாமே இந்த லட்டு வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஆரம்பத்தில் முந்திரி பருப்பு வறுக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தோம் பாருங்கள், அந்தளவுக்கு நெய் வந்து சேர்த்தாலே போதும். கம்மியான குவான்டிட்டியில் நெய் சேர்த்துட்டு நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான லட்டு ரெசிபியாக இருக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. இதுமாதிரி லட்டு மாதிரி செய்ய விருப்பம்னா ஒரு சில குழந்தைங்கள்லாம் கொழுக்கட்டை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கொழுக்கட்டை அச்சிருந்தால் அதில் கூட இந்த ஸ்வீட்டை வந்து வச்சு செஞ்சு கொடுக்கலாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த லட்டு கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சேர்க்காதனால ஒரு 10-15 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க. தேங்காய் துருவல் சேர்த்து செஞ்சோம்னா ஒரு 2-3 நாள் வரைக்கும் தான் நல்லாயிருக்கும்.
இந்த லட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ் பாஸ்க்கு ஒவ்வொரு லட்டாக வச்சு கொடுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வந்ததும் இந்த மாதிரி லட்டு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அந்த சாஃப்டான டேஸ்டியான லட்டு பண்ணுறதுக்கு ரேஷன் கடையில் வாங்குகிற புழுங்கல் அரிசி அப்படி பச்சை அரிசி வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண பாருங்கள். அந்த அரிசியில் கூட செய்யலாங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசினா ஒரு கப் வெல்லம், அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி, வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்க விருப்பம் தான் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா டேஸ்டியாக நல்லா சாஃப்டான லட்டு வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் ரேஷன் அரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்டான டேஸ்டியான லட்டு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறையா ரேஷன் பொருட்கள் பயன்படுத்தி நிறையா ரெசிபி வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.